வரத் குறைவால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூக்களின் விலை 3 மடங்கு வரை உயர்ந்துள்ளது. திருமண முகூர்த்தம், வரலட்சுமி நோன்பு மற்றும் ஓணம் பண்டிகை அடுத்தடுத்து வருவதால் பூக்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் 2 நாட்களுக்கு முன்பு 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லி தற்போது 1200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோன்று ரோஜா 1 கிலோ 160 ரூபாய்க்கும் சாமந்தி கிலோ 180 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. செம்பங்கி, அரளி, முல்லை பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது. மழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்ததாலும் பண்டிகை காலம் என்பதால் தேவை அதிகரித்திருப்பதாலும் விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. இப்போ வந்து முகூர்த்த நாள், ஓணம் பண்டிகை, வரலட்சுமி நோன்பு அது மொத்தமாக வர்றதுனால இந்த ரெண்டு நாள் வந்து பூ விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சாமந்தி 160, சம்மங்கி கிலோ 300, சாதி 360, ரோஸ் 150 கிலோ. இங்கே கம்மியாக இருக்கும் தான் நாங்கள் இங்கே ஹோல்சேல் கடைக்கு வரோம். ஆனால் எங்கள் வீட்டாண்ட இன்னும் அதிகமாக விற்கிறாங்க. முழமே அது கூட 100 கேட்குறாங்க முழம். நாங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போனால் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும், நாங்கள் இங்கே வரோம் ஹோல்சேல் கடைக்கு. ஆனால் இங்கே ரேட் அதிகமாக இருக்குது, வாங்க முடியல.